வணக்கம் நண்பா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களை நியமிக்க அனுமதி. ஸ்டாஃப் நர்ஸ், டாக்டர்ஸ், லேப் டெக்னீசியன்ஸ் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்போ அறிவிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம். மே 28 தூத்துக்குடி. கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். கோவில்பட்டியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு நடத்தினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், சுகாதார பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் அனிதா ஆகியோரும் உடன் வந்தனர். அவர்கள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் கமலவாசன், நிலைய மருத்துவர் பூவேஸ்வரி ஆகியோரிடம் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விவரம் கேட்டு ஆய்வு நடத்தினர். பின்னர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடந்து வரும் புதிய கட்டிடப் பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து தொழிலாளர் ஈட்டுறுதி மருந்தகம், நகராட்சி அலுவலகம் ஆகியவற்றில் அமைச்சர் ஆய்வு நடத்திய பின்னர் கூடுதல் பஸ் நிலையத்தில் இயங்கும் தற்காலிக மார்க்கெட் பகுதியில் ஆய்வு நடத்தினார். அப்போது கோட்டாட்சியர் சங்கர நாராயணன், தாசில்தார் அமுதா, நகரசபை ஆணையாளர் ராஜா ராம், சுகாதார அலுவலர் இளங்கோ, நகர திமுக செயலாளர் கருணாநிதி போன்ற பல்வேறு நபர்கள் உடனிருந்தனர். மேலும் அவர் நமக்கு என்ன சொன்னார்னா, முதலமைச்சரின் அறிவுரைப்படி கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவமனையின் தேவைகள் குறித்து நிர்வாகத்திடம் கேட்டறியப்பட்டது. தற்காலிகமாக பணியாளர்கள், லேப் டெக்னீசியன், மருத்துவர் தேவை என நிர்வாகம் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் ஜெனரேட்டர் அமைக்கும் பணி 15 நாட்களில் முடிவடையும். இதன் மூலம் இந்த மருத்துவமனைக்கு தேவையான ஆக்சிஜன் அதிலிருந்தே கிடைக்கும். மேலும் தேவையான வசதிகள் உடனடியாக செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், கோவில்பட்டு தற்காலிக தினசரி சந்தை இயங்கும் புதிய கூடுதல் பேருந்து நிலைய வளாகத்தில் அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை மொத்த வியாபாரிகள் மட்டுமே வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனை மீறி கூடுதலாக மக்கள் கூடுவது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதைப்போன்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் நியமிப்பது சம்பந்தமான MRB போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.